அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 7 தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையில் மாபெரும் அக்னி காக்க பூதங்கள் தயாராகுதலும் பக்கம் 386 முதல் 392 வரை. ஏழ்மையின் பெருக்கம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மேலும் இந்த திரளான வளங்களை உடைய உலகில் ஏழைகளும் தேவை உடையவர்களும் உண்மையில் இன்னும் இருக்கின்றனர். இங்கே அநேகரோ கற்பனை கெட்டாத அளவு செல்வத்தையும் குவிக்கவும் செய்கின்றனர். ஆரோக்கியமான எந்த ஆணோ பெண்ணோ சௌகரியமாய் வாழ இயலவில்லை எனில் அது அவர்களது சொந்த தவறில்லையா? ஏழை வகுப்பினரது வாழ்க்கை படகையும் அதன் துடுப்பையும் பணம் படைத்தவர் உதவியுடன் பராமரிக்க வேண்டும் என்பது அவர்களது ஏழ்மையையும் பிறர் மீது சார்ந்து வாழும் நிலையையும் இன்னும் வளர செய்யாதா? அதனால் அநேக சந்தர்ப்பங்களில் 25 வருடங்களுக்கு முன் தாங்களே ஏழைகளாயிருந்தும் பின் அவர்களே கடினமாய் வேலை செய்ய மனதுடையவர்களாய் வேலை செய்ய முடிந்தபடியால் இத்தனை திரளாய் பணம் ஈட்டியதையும் நினைவு கூர்ந்து இந்த விஷயத்தை குறித்து அதிக கரிசனை காட்டுகின்றனர். அப்பொழுதிலிருந்து என்ன ஒரு பெரிய மாற்றம் நிகழ ஆரம்பித்தது என்பதையும் அந்த சமயத்தில் அவர்களது சொத்துக்கள் மிகவும் ஆச்சரியமான முறையில் முன்னேறின என்பதையும் திரளான ஜனங்களுடைய நிலைமையோ முக்கியமாய் கடந்த 7 வருடங்களில் இன்னும் இழிவானதாகி விட்டது என்பதையும் அவர்கள் உணரவில்லை. ஆம், யூனியன்களின் பராமரிப்பினால் தற்போதைய காலத்தில் சம்பளங்கள் சற்று சுமாரான அளவில் உயர்ந்திருக்கிறது. ஆனாலும் அநேகருக்கு வேலை கிடைக்காத சூழ்நிலை. இன்னும் அநேகருக்கு பகுதி நேரமும் சில சமயம் அதற்கும் குறைவான நேரத்திற்குமே வேலை கிடைக்கிறது. அது மட்டுமன்றி மிகவும் கடினமான பொருளாதாரத்தினால் கௌரவமாயும் நேர்மையாயும் வாழத்தகுந்த நிலை இல்லாமல் இருக்கிறது. 1893-96 இடையில் ஒரு குறிப்பிட்ட மந்த நிலை வந்தபோது வேலையில்லாத இந்த அநேகர் தங்களது நண்பர்களது உதவிகளின் மீது மிகவும் சார்ந்து விட்டனர். சில நண்பர்களுக்கு உண்மையில் இந்த கூடுதல் வலுவை தாங்க இயலாததாகவே இருந்தது. அவ்விதமான நண்பர்கள் கிடைக்காதவர்கள் பொது ஸ்தாபனங்கள் மீது வலுக்கட்டாயமாய் சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட ஸ்தாபனங்களும் அந்த சமயத்தில் போதுமான அளவிற்கு இல்லை. இந்த 1893 மந்த நிலை ஒரு அறையை போல் உலகமெங்கும் பரவியது. அதன் அதிகப்படியான அழுத்தம் இன்னும் கூட பரவலாக உணரப்படுகிறது. வெகு சிலருக்கு மூச்சு விடும் அளவுக்கு சற்று இடைப்பாறுதல் கிடைத்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறபடி இந்த வேதனை அறையைப் போலும் காற்றைப் போலும் வரும். கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருவது போல வரும். ஆகவே வருகின்ற ஒவ்வொரு புயலும் கடைசியான ஒன்று வரும் வரைக்கும் வேகத்தை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். பண வசதியும் சௌகரியமும் உள்ளவர்களுக்கு இந்த ஏழை வகுப்பினரின் ஆதரவற்ற நிலைமையை புரிந்து கொள்ள அநேக சமயங்களில் முடியாததாய் இருக்கிறது. இந்த ஏழை கூட்டம் பெருகிக் கொண்டே வந்து எண்ணிக்கையற்றதாகவும் மாறியுள்ளது. நடுத்தர மற்றும் மேல்மட்டத்தவரிடையே முன்னையில் இந்த ஏழைகளின் பரிதாபத்தை யோசித்து அதை குறித்து வருந்தினாலும் கூட இவர்களுக்கென்று ஒரு நிரந்தரமான விமோசனத்தை கொடுக்கும் விதத்தில் தற்போதுள்ள சமூக அமைப்பினை மாற்றுவது முற்றிலும் கூடாத காரியம் என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள். எனவே தனது சக்திக்கு ஏற்றவாறு தன் கடமை என்று எண்ணி தன் அருகில் இருக்கும் உதவியோ உதவியற்றோருக்கு ஏதோ செய்கின்றனர். அதோடு தன் கண்ணில் காணும் காதில் கேட்கும் இந்த பரிதாப நிலையை குறித்த விவரங்களை கண்டு கொள்ளாமல் அல்லது மறக்க முயற்சி செய்கின்றனர். 1893 வெளியான இந்த பத்திரிகை செய்தி அப்போதிருந்த உண்மை நிலையை நமக்கு விளக்குகிறது. இதை கலிபோர்னியா அட்வொகேட்டில் இருந்து எடுத்து வெளியிடுகிறோம். நமது பெரும் நகரங்களில் கூடியிருக்கும் பல்லாயிரக்கணக்கான வேலையற்றோரின் கூட்டம் கொடிய காட்சியாய் இருக்கிறது. வேலையோ அல்லது சாப்பாடோ தேவை என்று கதறும் பரிதாபமான குரல் தேசமெங்கும் கேட்கிறது. இந்த வறுமை மிக பழமையான தீர்வு காணாத ஒரு பிரச்சனையாகும். அது மேலும் இதுவரை சம்பவித்தாத ஒரு வியாபார நெருக்கடியால் இன்னும் தீவிரமாகிவிட்டது.
வேலையில்லா திண்டாட்டம் என்பது நாகரீக வளர்ச்சியோடு கூட தன்னிச்சையாகவே தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகிறது. நாகரீக வளர்ச்சியினை விடாமல் பிடித்துக் கொண்டு படர்ந்து வரும் ஒரு கரிய நிழலாக இது இருக்கிறது. நாகரீகம் பெருக பெருக இதுவும் தன் அளவிலும் தீவிரத்திலும் கூடவே பெருகி வருகிறது. மனிதன் வாழ்வாதாரத்திற்கு வேலை செய்ய ஆர்வமுடையவனாக இருந்தும் வேலை கிடைக்கவில்லை என்றால் உண்மையில் அப்போது காரியங்கள் மிகவும் அசாதாரணமாக இருக்கிறது. இப்படி இருக்கையில் இந்த உலகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வளிப்பதில் கடமைப்பட்டு இருக்கிறது என்ற பழச்சொல்லில் உண்மை சற்றும் இல்லை. ஆனால் உண்மையில் இந்த உலகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்வுக்குரியதை சம்பாதிக்க கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறது. வேலை செய்ய விரும்பும் ஒவ்வொருவருடைய வேலை செய்யும் உரிமை பறிக்கப்படாத படிக்க அநேக கோட்பாடுகள் மிகவும் முன்னேறிவிட்டதோடு அநேக முயற்சிகளும் இதற்காக செய்யப்படுகிறது. ஆனால் இவ்வகையான எல்லா முயற்சிகளும் இதுவரையில் தோல்வியையே கண்டிருக்கின்றன. ஒவ்வொரு உழைக்க விரும்பும் நபருக்கும் ஏதாவது ஒரு வேலை கொடுக்கும் விதத்தில் வெற்றிகரமாக இந்த பிரச்சனையை யாராவது தீர்த்து வைப்பாராதில் உண்மையில் அவரே மனித குலத்திற்கே நன்மை புரிந்தவராக இருப்பார். இதன் மூலம் அனிச்சையாய் வெறுமையாய் இருக்க வேண்டிய சாபத்திலிருந்து மனுக்குலத்தை விடுவிக்கிறவராகவே இருப்பார். மற்றொரு குறிப்பு, சிக்காகோவில் வேலையற்ற 400 பேர் எப்படி தெரு வீதியில் தங்களை நடத்தி செல்பவரின் கையில் எங்களுக்கு வேலை வேண்டும் என்ற பலகைகளை பிடித்துக் கொண்டு அணிவகுத்து செல்கின்றனர் என்று விவரிக்கிறது. அதற்கடுத்த நாள் பலவிதமான பலகைகளில் வாழுங்கள், வாழ விடுங்கள், எங்கள் குடும்பங்களை ஆதரிக்க எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேண்டும், வேலை அல்லது உணவு தேவை என்பது போன்ற வாசகங்களுடன் அணிவகுத்து சென்றனர். மேலும் சான் பிரான்சிஸ்கோ நகரில் வேலையில்லாத ஒரு கூட்டமானது தங்கள் கைகளில் ஆயிரக்கணக்கான வீடுகள் வாடகைக்கு உண்டு, ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளின்றி இருக்கின்றனர். பசியும் ஆதரவின்மையும் பசி கொடுமையால் பிச்சை எடுக்க விரட்டப்பட்டனர். எங்கள் விலங்குகளை விலக்கி விடுங்கள், எங்களுக்கு நாங்களே உதவி கொள்கிறோம் என்பது போன்ற பலகைகளை பிடித்துக் கொண்டு ஊர்வலமாய் சென்றனர். மற்றொரு செய்தி குறிப்பு கூறுகிறது, நியூயார்க் என்ஜே ஆகஸ்ட் 21 வேலையில்லாதவர்கள் மாபெரும் பேரணியை இன்று நடத்தினர். அவர்களுக்கு முன் சென்ற ஒரு மனிதன் கருப்பு துணியில் வெள்ளை நிற எழுத்துக்களில், காலத்தின் கோலம், நான் பட்டினியாய் கிடக்கிறேன், ஏனெனில் அவர் கொழுத்திருக்கிறார் என்ற கொடியை பிடித்து செல்கின்றான். அந்த வாசகத்தின் கீழுள்ள ஒரு படத்தில் மிகவும் தின்று கொழுத்த பருமனானதொரு நீண்ட தொப்பியுடன் கூடிய மனிதனின் உருவமும் அவனது அருகில் பட்டினியுடன் உள்ள ஒரு தொழிலாளியின் உருவமும் வரையப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு பத்திரிகை ஆங்கில நிலக்கரி சுரங்கத்தின் வேலை நிறுத்தத்தை விவரிக்கிறது. மெய்யான விரக்தியும் பட்டினியும் மிகவும் வேதனையுடன் இங்கிலாந்து முழுவதும் பரவி வருகிறது. மேலும் தொழிற்சாலைகள் மூடப்படுதலும் ரயில்வேயில் ஒழுங்கற்ற நிலைமையும் கொடூரமான தேசியமயமான துயருக்குள் கொண்டு செல்ல முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் உண்மையான காரணம் என்னவெனில், சுரங்கங்களை குத்தகைக்கு எடுத்தவர்கள் அதன் நில உரிமையாளர்களுக்கு தர வேண்டிய உரிமை பங்கானது மிகவும் அதிகமாகும். இந்த சுரங்க தொழில்களில் கழுத்தில் பெரிய எந்திரக்கல் கட்டியது போலவே இந்த சில கோடீஸ்வரர்களின் நிலக்கரி உரிமை பங்கு மிக அதிக அளவில் அதிகமாக உள்ளது. மேலும் இந்த பிரபலமான சீமான்கள் மீது கோபமுடைய பொதுமக்களின் மனசாட்சியானது இந்த இரண்டு காரியங்கள் மீதும் திடீரென பாய்கிறது. தீவிரவாத பத்திரிகைகள் அமெரிக்காவின் டிரஸ்டுகளின் பட்டியலை போல பிரபுக்களின் பெயரை தொகுத்து ஒரு வினோதமான பட்டியலை வைத்திருக்கின்றன. இதில் அவர்கள் தேசத்தின் சொத்திலிருந்து சம்பாதிக்கும் மிகப்பெரிய வரித்தொகையையும் காட்டுகின்றனர். உணவுக்கான ஓலம் நகரத்திலிருந்து எழும்புகிறது. இது என்றுமில்லாத அளவுக்கு ஆழமும் அகலமும் நாராசமுமாய் இருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாய் பசியால் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் அடிவயிற்றிலிருந்தும் பலவீனமான உடலிலிருந்தும் வருகிறது. வேலைக்காக நாடோடியை போல தெருக்களில் அலைந்து திரியும் மனிதரிடமிருந்து இது வருகிறது. வெறுமையான அறைக்குள் உதவியற்ற நிலையில் அமர்ந்திருக்கும் பெண்களிடமிருந்து இது வருகிறது. இது குழந்தைகளிடமிருந்து வருகிறது. நியூயார்க் நகரில் அதுவரைக்கும் அறிந்திராவதொரு சங்கடமான உதவியற்ற நிலையை ஏழைகள் சந்தித்து விட்டனர். உண்மையில் இந்த வேதனை எத்தனை கொடூரமானது,
இந்த வறுமை எத்தனை பயங்கரமானது என்று உயிருடன் வாழும் எந்த மனிதனுமே புரிந்து கொள்ள முடியாது. எந்த ஒரு மனிதனும் இதை காணவே முடியாது. எவருடைய கற்பனைக்கும் கூட இது எட்டாததாகும். இதை வாசிக்கிற சிலர் உணவு இல்லாமல் இருப்பது என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள முடியும். மிகவும் அச்சப்பட வேண்டியதாகிய இது இவர்களுக்கு புகலிடமும் அளிக்க இயலாது. அவர்கள் கூறலாம், உண்மையில் எங்காவது ஏதாவது சாப்பிட இந்த ஜனங்களுக்கு கிடைக்கலாம். இவர்கள் வாழ்விற்கு ஆதரவளிக்க தங்கள் நண்பர்கள் யாரிடமாவது செல்லலாம். இவ்விடம் அடிப்பட்டவர்களுக்கு எங்காவது என்ற ஒன்று அங்கு கிடையவே கிடையாது. அவர்களது நண்பர்களோ இவர்களைப் போலவே ஆதரவற்றவர்களாகவே இருக்கிறார்கள். பட்டினியால் மிக மிக நலிவடைந்து விட்ட மனிதர் பலர் உண்டு. இவர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டாலும் அதை செய்ய இவர்களுக்கு பலமில்லை. சான் பிரான்சிஸ்கோவின் எக்ஸாமினர் பத்திரிகையின் ஆசிரியர் கூறுகிறதாவது, இது எப்படி இருக்கிறது? உண்பதற்கு நமக்கு ஏராளம் இருக்கிறது, ஆனால் விவசாயிகளோ அதிலிருந்து பலன் எதுவும் தங்களுக்கு வரவில்லை என்று புகார் கூறுகின்றனர். நமக்கு அணிந்து கொள்ள எவ்வளவோ இருக்கும் போது தங்களுடைய உற்பத்தியில் பொருட்களை வாங்க ஆள் இல்லாததால் பருத்தி மற்றும் கம்பளி ஆலைகள் மூடப்படுகின்றன. ரயில்வேக்கள் மூலம் சுமந்து செல்லப்படும் நிலக்கரி எவ்வளவாய் இருக்கிறது, அதை வாங்குபவர்களிடம் அது சென்றடைகின்றன. கட்டிட வேலையாட்களுக்கு வேலையே இல்லாத அளவுக்கு அதிகமான வீடுகள் நம்மிடையே உண்டு. நமது சரித்திரத்திலேயே மிகவும் செழிப்பானதாக கூறப்படும் காலகட்டத்தை விட தற்போது வாழ்வதற்கு தேவையான எல்லா வசதிகளும் சௌகரியங்களும் அத்தனை அதிகமாகவே இருக்கின்றன. தேசத்தில் போதுமான அளவுக்கு உணவும் உடையும் உறைவிடமும் எரிபொருட்களும் யாவருக்குமே இருக்கும் போது ஏன் நாட்கள் இத்தனை கொடிதாக இருக்கிறது? இயற்கையானது குற்றம் சுமத்தப்பட வேண்டியதில்லை என்று தெளிவாய் தெரிகிறது. அப்படியானால் யார்தான் காரணம், எதுதான் காரணம்? அமெரிக்க ஐக்கிய நாடு எதிர்கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம். பராட் ஸ்ட்ரீட்டால் சேகரிக்கப்பட்ட புள்ளி விவரம் கூறுகிறபடி, முதலில் அமெரிக்க நாட்டின் 119 நகரங்களில் 800,000 தினக்கூலிகள் வேலையில்லாமல் வருட துவக்கத்தில் இருந்தனர். இவர்கள் ஆதரிக்க வேண்டிய இவர்களது குடும்பத்தினரது எண்ணிக்கை சுமார் 20 லட்சம் பேர். இந்த 119 நகரங்களும் வருட துவக்கத்தில் வேலையற்ற கூலி தொழிலாளர்களின் மொத்த எண்ணிக்கையில் சராசரியை நாடு முழுவதற்கும் கணக்கு பார்த்தால் அது ஏறக்குறைய 40 லட்சம் பேராகவும், அவர்களை சார்ந்து வாழ்பவர்களின் எண்ணிக்கை சுமார் 1 கோடி பேராகவும் இருக்கும். வேலையில்லாதவர்கள் எப்போதும் நகரத்தை நாடி வந்துவிடுவதால் இதில் காலதாமதத்தை குறைத்து கணக்கிடலாம். இவ்விதம் கழித்த பின் கணக்கிடப்பட்டாலும் வேலையற்ற கூலியாட்களின் எண்ணிக்கை இதயத்தை உருக்கும் அளவுக்கு எண்ணிலடங்காததாக இருக்கும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 392 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.